ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திபன் சாரோட இரவின் நிழல் மூவி வந்து தேட்டரில் வந்துட்டு சூப்பர் ஹிட்டாக பிளாக்பஸ்டராக போயிட்டுருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சாரை ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். எதுக்குன்னா அந்த 30 நிமிஷம் மேக்கிங் வீடியோவில் ரொம்பவே சாதிச்சிட்டாரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி சிங்கிள் ஷாட் நான் லீனியர் மூவி அப்படின்னு வரும்போது இவர் வந்து புதுசாக ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் கொடுத்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் ஸ்டார்டிங்கில் புகழ்ந்தார். போக போக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃபிலிமோட மேக்கிங்கை தாண்டி படத்தில் என்ன கிரிப்பிங் மொமெண்ட் இருக்குன்னு போது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்றாரு டக்குன்னு. எது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பொசுக்குன்னு என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உண்மையாக சொல்லப்போனால் பார்த்திபன் சார் வந்து நல்லாவே ஒரு ஃபிலிம் மேக்கர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதிய பாதையிலேருந்து நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் கதைன்னு ஒன்றுமே இல்லைங்க, இதுதானங்க முக்கியம். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஏதோ ட்ராமா பார்க்குற மாதிரி, ஏதோ ஸ்டேஜ் ட்ராமா இருக்கும் இல்லையா, எல்லாரும் போய் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தூக்கம் வருதுங்க பார்க்க பார்க்க, இந்த மாதிரியாக நான் லீனியர் இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டும் சொல்லியிருக்காரு. போகிறத்துக்கு எல்லோரும் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க, டக்குன்னு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி ஓடி வராங்க, திருப்பி வந்து அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தா இந்த படம் வந்து ஒரு படம் மாதிரியே இல்லைங்க, நல்ல ட்ராமா மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக புகழ்ந்தது பார்த்திபன் சார் இருந்தாலும் ஓவராலாக அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட ஃபிலிம் மேக்கிங்கெல்லாம் நான் வந்து புதிய பாதையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இருந்தாலும், ஆனால் மொத்தமாக இந்த படத்தில் தேவையில்லாத காட்சிகள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அந்த கதைக்கும் திரைக்கதைக்கும் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எது எப்படியோங்க, பார்த்திபன் சார் வந்து இந்த இரவின் நிழலுக்கு கொடுத்த ப்ரொமோஷன்ஸும் இது வந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ப்ளூ சட்டை மாறனை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, அவரோட ரிவ்யூவுக்கு நிறைய பேர் அப்போஸ் பண்ணி தான் பேசி நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதை கொஞ்சம் ரொம்ப உண்மையாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பாராட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.